வாட் இஸ் கிளீடோ கிரேனியல் டிசஸ்டோசிஸ்? கிளீடோ அப்படின்னா கிளாவிக்கல்னு அர்த்தம், கிரேனியல் அப்படின்னா ஸ்கல்னு அர்த்தம், டிசஸ்டோசிஸ் அப்படின்னா அப்நார்மல் ஆசிஃபிகேஷன் ஆஃப் போன், அதாவது ஆசிஃபிகேஷன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் போனை தான் நம்ம ஆசிஃபிகேஷன் ஆஃப் போன் சொல்கிறோம். ஸோ அந்த குழந்தைக்கு கிளாவிக்கலும் பர்ஃபெக்டாக டெவலப் ஆயிருக்காது, கிரேனியம்னா ஸ்கல்லும் ஒழுங்காக டெவலப் ஆயிருக்காது. ஸோ இது வந்து கஞ்சனிட்டலாக அந்த குழந்தைக்கு கிளாவிக்கல் வந்து ஆப்சண்ட்டாக இருந்தாலோ இல்லைனா ஒழுங்காக டெவலப் ஆகாமல் இருக்கிறது, அதாவது இம்பர்ஃபெக்ட்லி டெவலப்டாக இருந்தாலோ அந்த கண்டிஷனை நாம் கிளீடோ கிரேனியல் டிசஸ்டோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கண்டிஷனில் அந்த குழந்தைக்கு ரெண்டு ஷோல்டருமே ட்ரூப் ஆகும், ட்ரூப் ஆகும்னா கீழே தொங்கின மாதிரி இருக்கும். அண்ட் கேன் பி அப்ராக்சிமேட்டட் ஆன்டீரியர்லி அப்படின்னா ரெண்டு ஷோல்டரையும் முன்னாடி கொண்டு வந்து ஒன்றோட ஒன்று டச் பண்ண வைக்க முடியும். ஸோ இதை தான் வந்து இட் கேன் பி அப்ராக்சிமேட்டட் ஆன்டீரியர்லி இன் ஃப்ரண்ட் ஆஃப் த செஸ்ட். ஸோ த கிளாவிக்கல் மேபி கன்ஜெனிட்டலி ஆப்சென்ட் ஆர் இன்பர்ஃபெக்ட்லி டெவலப்ட் இஸ் கால்ட் அஸ் கிளீடோக்ரேனியல் டிசஸ்டோசிஸ். இன் திஸ் கண்டிஷன் த ஷோல்டர்ஸ் ட்ரூப் அண்ட் கேன் பி அப்ராக்சிமேட்டட் ஆன்டீரியர்லி இன் ஃப்ரண்ட் ஆஃப் த செஸ்ட்.